மருதூர் கோபால ராமச்சந்திரன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு சொன்னாவே நல்லா எல்லோருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு புகழ்பெற்ற எம்ஜிஆர் அவர்கள் 1917 ஜனவரி 17 இலங்கையில் இருக்கக்கூடிய கண்டி அப்படிங்கிற இடத்துல அவர் பிறந்தார். அவருடைய தந்தை இறந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்து வந்துட்டாங்க. 1930களில் சிறிய கதாபாத்திரங்களில் நடிக்க துவங்கி பின்னர் வந்து பல திரைப்படங்களில் நடித்து மிகச்சிறந்த நடிகராக புகழ்பெற்றார். சாதாரண மக்களுடைய பிரதிநிதியாக திரையில் வந்து பல கதாபாத்திரங்களில் வந்ததன் மூலமாக கோடிக்கணக்கான மக்களுடைய மனதில் இடம் பிடித்தார். தங்களையே அவருடைய உருவத்தில் மக்கள் திரையில் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதனால் மிகவும் பிரபலமானார். நடிப்புத்துறையை தொடர்ந்து தயாரிப்பு, இயக்கம் ஆகிய துறைகளிலையும் முத்திரை பதித்தார். 1953 திமுகவில் இணைந்தார். அன்றைய அறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த பாசத்திற்குரிய தம்பியாக திகழ்ந்தார். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் முதல்வரானார். சில காலத்திற்கு பிறகு கலைஞருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டிற்கு பிறகு அவர் வந்து தனியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கி 1977 முதல் 1987 முதலமைச்சராக பதவி வகித்தார். மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார். இது போன்ற பல சேவைகள் மூலமாக மக்களுடைய மனதில் இடம் பிடித்தார். புரட்சி தலைவர் என்று மக்களால் பாராட்டப்பட்டவர் எம்ஜிஆர் அவர்கள். நமது நாட்டின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு 1988 அவரது மறைவுக்கு பிறகு வழங்கப்பட்டது. அவருடைய கடின உழைப்பு, கவர்ச்சியான தோற்றம், பொதுவாழ்வில் அர்ப்பணிப்பு போன்ற விஷயங்களின் மூலமாக அவர் வந்து கோடிக்கணக்கான மக்களை, அதாவது உலகம் முழுவதிலும் வாழக்கூடிய கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த ஒரு தலைவராக திகழ்ந்தார். ஆரம்ப காலத்திலிருந்தே அவர் வந்து நடிகராக இருந்த காலத்திலிருந்தே அவர் வர்றாருன்னு சொன்னால் மக்கள் வந்து மணிக்கணக்கில் காத்து கிடந்த காலமெல்லாம் உண்டு. அவர் ஒரு கூட்டத்துக்கு பிரச்சாரத்துக்காக வர்றாருன்னு சொன்னால் கூட பல மணி நேரம் காத்திருந்து மக்கள் வந்து அவரை சந்திக்கிறதுக்காக இருந்த காலம் உண்டு. அடுத்ததாக அந்த பழைய திரைப்பட பாடல்கள் எல்லாமே அவருடைய வருங்கால வாழ்க்கைக்காக, அதாவது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பது போல பல பாடல்கள் அப்படி அமைந்து போனது. இதெல்லாமே அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. இவர் அரசியலில் பிரபலமடைந்ததை தொடர்ந்து தான் அங்கே தெலுங்கில் இருந்த முன்னணி நடிகரான என் டி ராமராவ் அவர்களும் கூட இதுக்கு வந்தார், அரசியலுக்கு வந்தார். கூட்டங்களுக்கு பேச வரும்போது அவருக்கு போடக்கூடிய மாலைகள்லேருந்து ஏதோ ஒரு மாலையை தூக்கி போடுறது, அது வந்து யாராவது ஒருத்தர் கழுத்தில் விழுந்துருச்சுன்னா அவர் வந்து ரொம்ப புலகாங்கிதம் அடைந்து போகிறது, இதெல்லாம் வந்து அவருடைய கூட்டங்களில் வந்து பரவலாக மக்கள் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளாக அமைந்திருந்தது. ஒரு வயதான மூதாட்டியை அரவணைத்தது போன்ற உள்ள ஒரு புகைப்படம் வந்து அவ்வளவு பிரபலமாச்சு. ஏன்னு சொன்னால் இது வந்து சாதாரண ஏழை எளிய மக்களுடைய, அதாவது ஒதுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு அந்த படம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அடுத்தடுத்து 3 முதல்வராக பதவி வகித்த எம்ஜிஆர் அவர்கள் 1987 காலமானார். அவருடைய இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். சென்னை கடற்கரையில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தை ஒட்டியே எம்ஜிஆர் மியூசியம் என்ற பெயரில் இந்த அருங்காட்சியகம் இருக்கிறது. அதில் வந்து அவர் பயன்படுத்திய பொருள்கள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய சட்டை, அதோட இந்த தொப்பி கண்ணாடி, இந்த தொப்பி கண்ணாடி வந்து ரொம்ப பிரபலம், அவருடைய அடையாளம்னே சொல்லலாம். பொது இடங்களுக்கு வரும்போது, அதாவது நடிப்புத்துறையை தவிர பொது இடங்களுக்கு வரும்போது அந்த இதுவும் தொப்பி, வெள்ளை தொப்பியும் கண்ணாடியும் அவருடைய அடையாளங்களாகவே அமைந்துவிட்டன. அவருடைய பாஸ்போர்ட்டும் கூட அங்கே வச்சுருக்காங்க, அவர் பயன்படுத்திய பாஸ்போர்ட்டு. இன்னும் அவருடைய நாட்குறிப்பு, அந்த டைரி, இது போன்ற விஷயங்களையும் அங்கே வந்து அந்த காட்சி பொருளாக வைத்திருக்கிறார்கள். முழுக்கை சட்டை அணிந்து அதனுடைய பட்டன் போட்டு அதுக்கு மேலே தான் வாட்ச் கட்டுறது அவருடைய பழக்கம். இது வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் கையெழுத்திட்டு கொடுத்த ஒரு வாழ்த்து மடல். இன்னும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாழ்த்து பத்திரங்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட அன்பளிப்புகள் போன்றவையும் அங்கே வந்து காட்சி பொருள்களாக வைக்கப்பட்டுள்ளன. சாதாரண ஒரு நடிகராக வாழ்க்கையை தொடங்கி 3 தொடர்ந்து முதலமைச்சராக வரும் அளவுக்கு மக்கள் மத்தியில் புகழ்பெற்ற ஒரு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்.